எஸ்கேபிசி சார்பாக உங்களை வருக வருக வென்று வரவேற்கின்றோம். எஸ்கேபிசி சேனல் நேயர்களுக்கு இனிய வணக்கம். சார், இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கீர்த்தி லவ்ஸோட இந்த வைர ஆபரண தொகுப்பு வந்து போட்டிருக்கீங்க. இப்போ வந்து இதோட ஸ்பெஷாலிட்டிஸ் பற்றி சொல்லுங்கள். இதோட ஸ்பெஷாலிட்டி அப்படின்னாங்க, இது வந்து மல்டி பர்பஸ் யூஸ்வாங்க, கன்வெர்ட்டபிள் அப்படின்னு சொல்கிறது. இது பார்த்துட்டிங்கன்னா இது ஒரு பேங்கில் இருக்கும், பார்க்குறப்ப இது ஒரு பேங்கில் தான். சரி, பட் இதை வந்து நம்ம தனியாக நீங்கள் போடுறப்போ இது ஒரு நம்ம தனித்தனியாக ரெண்டு கைக்கு தனித்தனியாக போட்டுக்கலாம். இதை ஜாயின் பண்ணி போட்டுக்கலாங்க. இடையில கோல்டு வளையல் போட்டு இது போடுறவங்களும் இருக்காங்க. இது ஒயிட் கோல்டு. சரி, இதை தனியா இப்போ நெக்ஸ்ட் ஜென்ரேஷன் பொண்ணுங்களாம் வந்துட்டு பிளாட்டினம் மாதிரி இருக்கிறது லைக் பண்ணோம்னா ஒயிட் கோல்டுங்க, 18 கேரட் ஒயிட் கோல்டு. ஓகே, அதை லைக் பண்றாங்க. அதே மாதிரி எடுத்தேன்னு இது அதே தான் பேங்கிள்ங்க. ஓகே, பாத்தீங்கன்னா இப்போ சிங்கிள் பேங்கில் இருக்கும். அதனாலதான் வந்து இப்போ நார்மலா இது சிம்பிளா ரொம்ப ரொம்ப ஈஸியா பாத்தீங்கன்னா இது வந்து ஒரு லேடிஸ் ரிங்குங்க. இது வந்து ஒயிட் கோல்டு வித் ரோஸ் கோல்டு பண்ணிருக்கோம். இதனுடைய ஸ்பெஷாலிட்டி, அதாவது ஒரு பொருள் வந்து மல்டி பர்பஸா யூஸ் ஆகுது. முதல் ரிங்குனா ரிங்காவே தான் போடணும். சரி, இப்ப அப்படி இல்லை, நீங்க எல்லாமே தனித்தனியா இது பண்ணிக்கலாங்க. ஓகே ஓகே. இது வந்து ஒரு ஆக்சுவலா இது ஒரு பெண்டன்ட்ங்குது. இதை நம்ம தனியா ரிமூவ் பண்ணிட்டு ஓபன் பண்ணிட்டு பின்னாடி இது ஓபன் பண்ணிக்கலாங்க. பண்ண தனியா செப்பரேட்டா ஸ்குரு இருக்கும். போட்டீங்கன்னா உங்களுக்கு கம்பல் ஆயிடுச்சு. ஓ, இது ஆக்சுவலா பாத்தீங்கன்னா 40,000 காஸ்ட் வரும். பன்னெண்டாம் போட்டுக்கலாம். நீங்க தனியா ரிமூவ் பண்ணிட்டு ஸ்குரு தனியா இருக்கும். ஓகே, அதுல போட்டீங்கன்னா நீங்க இதை கம்பலா யூஸ் பண்ணி கம்பலா யூஸ் பண்ணிக்கலாம். அதே மாதிரி இந்த நெக்லஸ்ல வந்து நெக்லஸ்ல இது ரிமூவ் பண்ணிக்கலாம் பேமெண்ட்ல. ஓகே, இந்த செயின் இருக்கு இல்லைங்க, இதையும் ரிமூவ் பண்ணிக்கலாம். பண்ணிட்டோம்னா இதை வந்து லேடிஸ் பிரேஸ்லெட்டா யூஸ் பண்ணிக்கலாம். ஓ, இது லாக் ஆயிடுச்சு. இது மாதிரி பலது இருக்குங்க. இது நம்ம சாம்பிளுக்கு கொஞ்சம் வச்சிருக்கோம். ஓகே சார், உங்க பேரு டிசிஷன்? நான் ஜெனரல் மேனேஜருங்க, கீர்த்திலால் நடராஜன். ஓகே, இப்போ வந்து இப்போ ஜென்ரலாகவே வந்து ஒரு சென்டிமெண்ட்ஸ் இருக்கு சார் நிறைய. என்னன்னு பார்த்தீங்கன்னா வைரம் வந்து நிறைய இடங்கள்ல வந்து சில இது வந்து பார்த்தா யூஸ் பண்ணுவாங்க, ரைட்டுங்களா? முதல்ல ஆதி காலத்தில் அப்படி இருக்கும், ஆதி காலத்தில் இருந்துச்சு. இன்னும் வந்து சென்டிமெண்ட் மாறல வந்து இல்லை, இதெல்லாம் ரொம்ப மாறி இருக்குங்க. இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா இப்போ மதுரையில் இருக்கிறவங்க அவ்வளோ பேர் வயர் யூஸ் பண்ணுறாங்க. இதுக்கு நியர்பை வந்து பக்கத்தில் இருக்கிற சிட்டி திருநெல்வேலி எல்லாருமே வந்து இப்போ அடுத்த லெவலுக்கு போவோம்னா கோல்டு எல்லாருமே போடுறப்போ கொஞ்சம் டிஃபரன்ஸ் கேட்டான்னா வயிறதுக்கு போவாங்க. பொதுவாகவே ஒரு கருத்து இருக்கு, கீர்த்திலாலை பொறுத்த வரைக்கும் செய்கூலி சேதாரம் வந்து அதிகமா இருக்குன்னு வாடிக்கையாளர்கள் நினைக்கிறாங்க. இதுக்கான காரணம் என்ன? அவர் சொன்ன பதில் என்ன தெரியுமா? எங்க வாடிக்கையாளருக்கு நல்லா தெரியுங்க, எங்க தங்கத்தோட தரம் அப்புறம் எங்க கடையில உள்ள பிற சேவைகள் எல்லாமே சேர்ந்தது தான் இந்த விலை. அதனால அவங்க பேரம் பேச மாட்டாங்க. செய்கூலி சேதாரம்லாம் ரொம்ப ஃபிக்ஸடா நியாயமா இருக்கும். மும்பை, சென்னை போன்ற நகரங்களில் பொதுவாகவே பேரம் பேச முடியாது, அங்கே வந்து எல்லா ரேட்டும் ஃபிக்ஸடாக இருக்குது. ஆனால் மதுரை தவிர பிற மாவட்டங்களில் நகைக்கடைகளில் பேரம் பேச முடியுது. இதுக்கு ஏதாவது ஸ்பெஷல் காரணம் ஏதாவது இருக்கா, இல்லை இங்கே உள்ள வாடிக்கையாளர்களுக்கு அதிகம் டிஸ்கவுண்ட் நீங்கள் தரீங்களா? அப்படிலாம் ஒன்றும் இல்லைங்க, எல்லாம் சைக்காலஜி தான். அதாவது ஒரு 10% வரைக்கும் கொடுக்கலாம், அதுக்கு மேலே வந்து கண்டிப்பாக எந்த கடையாலையும் கொடுக்க முடியாது. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா உணவு, உபசரிப்பு, இன்னும் பிற சேவைகள்லாம் நாங்கள் கொடுத்துக்கிட்டு தானே இருக்கோம். ரெண்டாவது, எங்களுடைய பணியாளர்களோட எண்ணிக்கை அதிகம். அதனால் எந்த கடையுமே வந்து 10% மேலே வந்து ஒரு டிஸ்கவுண்ட் வந்து ஆஃபர் பண்ணுறதே இல்லை. அதுதான் உண்மையான நிலைமை. ரெண்டாவது வந்து இது வந்து சைக்காலஜி ஃபேக்டர், அந்த சைக்காலஜி ஃபேக்டரை பயன்படுத்திக்கிறோம் அவ்வளோதான், வேற ஒன்றும் இல்லை. பேங்க்கில் போய் அடமானன்னு வச்சா தங்கத்தை தவிர மற்ற கலப்பு ஆபரணங்களை வாங்க மாட்டேங்கிறாங்க. இதுக்கு காரணம் என்ன? இது வந்து மெஷர் பண்ணுறதுக்கு ஒரு சரியான தர நிர்ணயம் இதெல்லாம் கிடையாது. வைரம், பிளாட்டினம் இப்படி எல்லா விஷயத்துக்கும் வந்து வெவ்வேறு நிறுவனங்கள் வந்து தரச்சான்றிதழ்கள் தராங்க. அதெல்லாம் வந்து எடுத்துகிட்டு போய் அதை அனலிசிஸ் பண்ணுறதுக்கு வங்கிகளுக்கு நேரம் இல்லாத ஒரு காரணமாக தான் நான் நினைக்கிறேன்.
நகை வாங்குறவங்களோட சைக்காலஜி எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, பொதுவாக அடமானம் வைக்கணும் அப்படிங்கிறது ஒரு பெரிய ஃபேக்டர் கிடையாது. இது வந்து ஒரு குடும்ப சொத்து அப்படிங்கிறது தான் நினச்சிட்ருக்காங்க. இந்த நிலைமை தான் வருஷம் வருஷம் நடந்துக்கிட்டே இருக்குது. ஒவ்வொருத்தரும் இந்த அக்குமுலேஷன் ஆஃப் கோல்டு அப்படிங்கிறத வந்து செஞ்சுக்கிட்டே இருக்காங்க. அதுதான் வந்து ஒரு ஆரோக்கியமாக மக்கள் கருதுகிறாங்க. அது தவிர உடனே வந்து அடமானம் வைக்கணும், அதை வந்து ஒரு லிக்யூடிட்டி பண்ணி கேஷ் வாங்கணும் அப்படிங்கிறவங்க எண்ணிக்கை ரொம்ப குறைவு. அதுவும் கீர்த்தி லால்ஸ் போன்ற கடைகளில் வாங்குகிற வாடிக்கையாளர்கள் கொஞ்சம் மேம்பட்ட நிலையில் தான் இதை யோசிக்கிறாங்க. அவங்க வந்து இதை ஒரு அசட்டாக தான் கருதுகிறாங்க. ரொம்ப காஸ்ட்லியான வைரத்தில் செய்கிறத காட்டிலும் நல்ல தங்கத்தில் இந்த மாதிரி போர்ட்டபிள் ஆபரணங்களை செய்யலாமே. இல்லைங்க, இப்போ வந்து வைரத்தில் செய்கிறதுனால கொஞ்சம் விலை குறைச்சலாக செய்ய முடியும் அப்படிங்கிறத கண்டுபிடிச்சிருக்கோம். இன் ஃபியூச்சர் தங்கத்தில் வரலாம், அதுக்கு வந்து கொஞ்சம் இப்போதைக்கு செலவு பிடிக்குது, அதனால தான் அதை ஒத்தி வச்சுருக்கோம். வெகு விரைவில் இந்த மாதிரி ஒரு மல்டிபர்பஸ் தங்க ஆபரணங்களை நாங்கள் சந்தைக்கு அறிமுகப்படுத்த காத்திருக்கிறோம். இப்படி எங்களுக்கு பல்வேறு தகவல்களை தந்த கீர்த்திலால்ஸ் பொது மேலாளர் திரு நடராஜன் அவர்களுக்கு நன்றியும் வணக்கமும் கூறி விடைபெற்றோம்.